ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா உங்க ஹேமா வசந்த். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் என்ன ப்ராங்க் பண்ணி அவர் அல வச்சாரு. ஸோ அதனால இந்த டைம் அவருக்கு ஒரு ரிவெஞ்ச் ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கு. அவர் வந்து இரிட்டேட் பண்ணி அவர் வந்து கோவப்படுத்தி கொஞ்சம் ப்ராங்க் பண்ணலான்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேமராலாம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஃபுல்லாக செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து 6 மணிக்கு அவருக்கு மீட்டிங்க்கு உள்ளே வர போறாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம அவரை இரிட்டேட் பண்ணி ஒரு ஃபன் பண்ணி ஒரு சண்டைலாம் போட்டு அவர் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வச்சு செஞ்சு நம்ம பண்ண போகிறோம். அது இல்லாமல் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சுத்தமாக தெரியல. வந்ததுக்கப்புறமா தான் தெரிய போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் வந்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறேன், சும்மா பண்ணுறேன். சும்மா பண்ணுறியா? எது ஒரு வித்தியாசமாக பண்ணுறீங்க? நீ கம்மியா வைக்கிறா, மைக்ரோஃபோன் நல்லா சவுண்ட்ல கேக்கும். ஒரு பாட்டு வைக்கிறது கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லாம போயிடுச்சு. வெளியே போனா அவங்க உள்ள வந்தா நீ சவுண்ட் வைக்காத. சவுண்ட் வச்சா அப்படியே கேக்கும். தயவு செஞ்சு சவுண்ட் வைக்காத, இல்ல வெளியே எழுந்து போ. தேவையா நீ எழுந்து போ. நான் ஏன் எழுந்து போறோம்? டெய்லி எங்க மீட்டிங் இருக்குன்னு தெரியுமா? அந்த டைம்ல வந்து இங்க தான் உட்கார்ந்து மீட்டிங் நடக்கணும். எது இப்படி பண்ணுற? டெய்லி வந்து உட்கார்ந்து நீ போய் ஒரு நாள் வெளியே உட்காரு. உன்னை யாராச்சும் வேண்டாம்னு சொன்னாங்களா? எதுக்கடி சவுண்ட் வச்சுட்டு இருக்கு திரும்ப திரும்ப? நான் தான் சொல்லிட்டேன் டிஸ்டர்ப் பண்ணா வெளியே போ. எதுக்கு என்கிட்ட உட்காந்து? வெளியே ஆள் எல்லாம் இருக்காங்கல்ல. அதே தான் நான் சொல்றேன், எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் போனா தான் எல்லாரும் திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க? போன் அதிகமா சவுண்ட் வச்சு கேட்டா. இப்போ மீட்டிங் முக்கியமா, நீ பாட்டு கேக்கிறது முக்கியமா? உனக்கு ஒரு மீட்டிங் முக்கியம், எனக்கு இது முக்கியம். நான் யூடியூப்ல படமா பாத்துட்டு இருக்கேன். மீடியால என்ன சொல்லிட்டு இருக்கல, ஏன் இப்படி பண்ற? உங்களுக்கு நான் முக்கியமா மீட்டிங் முக்கியமா? ஏய், என்ன பைத்தியமாட்ட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல யாரா பேசுவாங்களா? நான் பேசுறேன். ஒரு மெச்சூரிட்டி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு அப்ப இப்ப எனக்கு மெச்சூரிட்டி இல்லன்னு சொல்றேன். உனே அதாச்சு கேடா மெச்சூரிட்டி இல்லன்னு சொல்றேன். யாரா இப்ப வந்து ஒரு மீட்டிங்கையும் உங்களையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்களா? எதுக்கு இப்படி பண்ற? அது நீ அது ஒண்ணா? ஆமா, நான் இம்பார்ட்டனா அது இம்பார்ட்டனா? யார் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுப்பேன்? எப்ப பாரு மீட்டிங் வேற செய்யணும்னா மீட்டிங். டேய், 26 மணி நேரம் உங்க கூட இருக்கேன். ஒரு 6 மணி நேரம் தான மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். அதுக்கே வந்து நான் முக்கியமா நீ முக்கியமா இது மாதிரி தயசி நீ நாளைக்கு பேசாத. ஹலோ, எங்க இருக்க ஃபர்ஸ்ட்? எங்க இருக்க? எங்க இருக்க? கால 10 மணி வந்து நைட் 10 12 மணி வரைக்கும் இதான் பண்ற. கேட்டா உங்க கூட தான் சொல்றேன். இப்ப நான் வேற சீட்டுல வரேன். எனக்கு புரியல, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏ, எனக்கு புரியல. நீ இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்க? நான் பேசிட்டு இருக்க, நீ கூட மீட்டிங் அட்டெண்ட் பண்ற அட்டெண்ட் பண்ற சொல்லிட்டு இருக்க. நீ சரி சொல்றீங்க, இன்னைக்கு உங்க பிரச்சனை சொல்றீங்க. நான் முக்கியமா இருக்க அந்த மீட்டிங் முக்கியமா? இது புரியவே இல்ல. நீ எது இப்படி பேசுறே புரியல. மீட்டிங் கூட மீட்டிங்க உங்க கூட எது இப்படி கம்பேர் பண்ற? மீட்டிங் அது ஒண்ணா? ஆமா, ரெண்டு பேரும் யார் வேணும்? ஐயோ, ஆமா, நான் எதாஸ் கேட்டா இப்ப உட்காந்துக்கிறேன். உனக்கு கேக்கணும்ன்றே கேட்க கூடாதுன்றியா? என்ன பிரச்சனை சொல்றேன்? காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ அந்த ஆபீஸ் ஒர்க்ல இருக்க. இல்ல நான் உன பிரஷர் பண்றேன்னு சொல்றேன்.
இதுக்கு மேல நான் இங்க இருக்க முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போ சொல்லிட்டல்ல. நான் போறேன். நீங்க நான் இல்லாம ஹாப்பியா சந்தோஷமா வேலை பாத்துட்டு 6 மணி நான் 10 12 மணி மீட்டிங் கூட அட்டெண்ட் பண்ணிட்டு ஹாப்பியா இரு. நான் எதுக்கு இருக்கணும்? நான் இருக்க வச்சு தான் நான் எல்லாம் क्वेश्चंस கேட்டுட்டு நான் எல்லாம் इरिटेट பண்ணிட்டு இருக்கேன். பிரஷர் பண்ணிட்டு இருக்கேன். மெண்டல் பிரஷர் கொடுக்கறேன். நான் எங்க அம்மா ஃபோன் பண்ணி வச்சு என் தம்பியை வச்சு நான் போக தான் போறேன். உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்கோ. சும்மா இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்திருந்த மெண்டல் பிரஷர் அனுபவிக்கிறது கம்பன் போய் அங்கேயே சரி மாதிரி இருப்ப நான். பொறுமையா பேசுறது ரொம்ப பேசாடி ரொம்ப தப்பு பண்ற நீ நான் தப்பு பண்ண சொல்லிட்டல போறே சொல்லிட்டல நான் போறேன் நம்ம பண்ற உனக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ற
நான் என்னவோ பண்றேன் போன் பண்ணி என் தம்பியை வைக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை உன கூடி போய் விட சொல்லு பாத்தியா இதோட லாஸ்ட் உன்னை பாக்குறது பெரிய கோபம் அவங்களுக்கும் தெரியட்டும் தான் நான் பண்றேன் புரியுதா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தனித்தனி எக்ஸ்பிளேஷனும் கொடுத்து உனக்கு கட்டி என் பாவத்துக்கு என்ன அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிச்சிட்டேன் நான் இவங்களுக்கு பேச எல்லாருக்குமே தெரியட்டும் ஏன் இப்ப வந்து தெரியா என்ன நானும் பொலிவா பேசுனா ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன் ஏய் நான் பேசிக்கிப்போ நீ எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுன விதி எல்லாம் உட்கார்ந்து கேக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்றதுக்கு எல்லாருக்குமே கேக்கட்டும் என்ன புரிஞ்சுக்கோமே போகாத புரிஞ்சுக்கோ
எதுவுமே பண்ணலமா போறோம் போறேன்னு சொல்றாமா எதுவுமே பண்ணலமா என்ன சும்மா பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் ஓகேவா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை.